Hello Vivians, welcome back to our channel Y Shark's View. So, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா the most haunted places in Bengaluru. So, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க எல்லாருமே பாக்குறீங்கன்னு தெரியும், பட் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா நமக்கு கம்பெனிக்கு சந்தோஷம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் கொடுத்து ஒரு கண்டென்ட் மேக் பண்றோம், அதுக்கான ஒரு எஃபோர்ட் வந்து நீங்களும் உங்க சைட்ல இருந்து சப்ஸ்கிரைப்ங்கிற ஒரு எஃபோர்ட் கொடுக்கலாமே, எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ மறக்காம பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கல்பலி சிமெட்ரி தாங்க. ஆக்சுவலி இந்த பேரு கல்பலி சிமெட்ரி, இந்த பேரை கேட்டாலே டக்குன்னு நமக்கு நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்க கோஸ்ட் வ்ளாக் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க நான் வந்து சிம்பிளி சரத், உங்களுக்கு தெரியும் சிம்பிளி சரத் அவரோட சேனலில் வந்து நான் எல்லா பே வீடியோஸும் ஒன்று விட பார்த்துருவேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கண்டென்ட் வந்து புதுமையாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வழியில் போய் கோஸ்ட் இருக்கா இல்லையா அப்படி இருந்தாங்கன்னா அது கூட போய் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த வழியில் வந்து அவங்க போன இடம் தான் இந்த கல்பலி சிமெட்ரி. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன். அவர் ஆக்சுவலி ஒரு டே டைம்லேயும் போய் விசிட் பண்ணுவார், அவர் வந்து நைட் டைம்லேயும் போய் அந்த இடத்துல வந்து விசிட் பண்ணுவார். ஆனால் அவரோட ஒரு ஃபுட்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் மாட்டிருக்கும். அது யாரோட ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபயாஸ் தமிழன்னு சொல்லிட்டு அவர் அவரோட ஃப்ரெண்டு தான். அவரோட ஒரு ஃபுட்டேஜஸ் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற ஒரு கேமராவில் வந்து அந்த ஒரு கிளிப் மாட்டியிருக்கும். அதாவது ஒரு ஷேடோ, ஷேடோன்னு சொல்ல முடியாது, ஒரு அந்த ப்ரெடேட்டர் படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு உருவம் அப்படி போயிட்டு இருக்குமே, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு உருவம் உருவத்தோட கால் வந்து நடந்து போகிற மாதிரி அந்த வீடியோவில் மாட்டியிருக்கும். நீங்கள் வேணால் அவரோட சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இந்த கல்பலி சிமெட்ரி பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஈஸ்ட் அந்த பக்கத்துக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சிமெட்ரி தான் அந்த கல்பலி சிமெட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ஒரு நாள் வந்து என்னோடய ஷிஃப்ட் முடிச்சுட்டு நைட்டு கேபில் வந்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு டிடி 12 சீட் வந்து அதில் கேபில் அப்படியே லெஃப்டில் லெஃப்ட் சைடில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரையாக ட்ராப் பண்ணுறதுக்காக போவோம் இல்லையா ஒரு ஏரியாவுக்கும், அந்த மாதிரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சும்மா எதார்த்தமாக அந்த பக்கம் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு கண்ணப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரி தான். ஸோ எனக்கு இதை பார்த்த உடனே டக்குன்னு எனக்கு அந்த மைண்ட் செட் தான் வந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் சரிங்களா. அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சிமெட்ரி தான் சரிங்களா. அது அது தாண்டி போகிற வரைக்கும் அதையே பார்த்துட்டு இருந்தேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுலாம் இருந்துச்சு. எனக்கு தெரியல அவங்க எப்படி தைரியமாக அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸாக தெரியல. இதுவே நம்மளாக இருந்தாலும் பயந்து செத்துருவோம் அந்த இடத்துல. ஆனால் எப்படி தான் தைரியமாக அந்த வீட்டில் இருக்காங்கன்னு தெரியல, அதுக்கும் பக்கத்தில் சரிங்களா. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஸோ இந்த இடத்துல அப்படி என்னடா பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தலை இல்லாத ஒரு உருவம் இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வழியை க்ராஸ் பண்ணி போகிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறைக்கு பின்னாடி வந்து ஒரு உருவம் மறைஞ்சிருக்கிறதாகவும், ஆக்சுவலி அந்த இடத்துக்கு உள்ளே போய் பார்க்குறவங்களை வந்து பயமுறுத்துறதாகவும், அவங்க வந்து கரெக்டாக வர நேரத்தில் வந்து கண்ணில் படும் அந்த உருவம், பட் வந்து டக்குன்னு மறைஞ்சு போயிடுவோமா. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோக்கு இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தாங்க, கொஞ்சம் தைரியம் உள்ளவங்க வந்து அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் பக்கத்தில் ஏதோ ஒரு மாதிரி ஒரு பெயின் ஃபீல் பண்ணால் தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்னென்னா இந்த மாதிரி நம்மளை யாரோ பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணதாக அவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்த ஐ மீன் அந்த சிமெட்ரியை ஸ்டார்டிங்லேருந்து அந்த மொத்தமாக க்ராஸ் பண்ணி போவாங்க இல்லையா, அந்த க்ராஸ் பண்ணி போகிற வரைக்கும் வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து என்னன்னு தெரில யாரோ கண்ட்ரோல் பண்ண மாதிரியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஃபீல் ஆகிற மாதிரியும் தோணியிருக்காமா அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த சிமெட்ரியில் நடந்துட்டு இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தான் நம்ம சிம்பிளி சரத்தும் அந்த இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தான் எனக்கும் சந்தோஷம் அவருக்கும் சந்தோஷம். ஸோ அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெராவேரா ஹவுஸ் சரிங்களா. ஸோ இந்த டெராவேரா ஹவுஸ் வந்து எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இந்த டெராவேரா ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 1943 ஓகேவா, தட் மீன்ஸ் 1943 இஜே வேஜ் அப்படின்னு ஒரு ஆங்கிலோ இந்தியன் லாயர் தான் அந்த ஒரு ஹவுஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஜே வேஜ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க இருந்திருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று டோல்க் வேஸ், இன்னொன்று வந்துட்டு வேரா சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. யாருன்னா இந்த இஜே வேஜ் சரிங்களா. ஸோ 2002 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க ரெண்டு பேர்
மட்டும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2002 தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் வாலிபர், ஒரு திருடன், சரிங்களா, அந்த வீட்டை பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே போனால் நமக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும், அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு அல்பாசியில் வந்து அந்த வீட்டில் செவரேறி குதிச்சிட்டான் திருடுறதுக்காக, சரிங்களா. ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டைம், அதாவது இந்த 2002 டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த டோல்க் அண்ட் அந்த வெரா, சரிங்களா, வெரா பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு, சரிங்களா, அந்த டோல்க் பார்த்தீங்கன்னா பெரிய அவங்களுக்கு அக்கா, பெரிய பொண்ணு, சரிங்களா. அந்த வெரா பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல 75 உடையவங்க. ஸோ இந்த திருடன் உள்ளே வந்ததை வந்து இந்த வெரா வந்து கவனிச்சிருக்காங்க போல. ஸோ வந்து அந்த திருடனை தடுக்க வந்திருக்காங்க. அப்போது அந்த திருடன் வந்து ஒரு தாக்குதலில் விட்டப்போ அந்த தாக்குதலில் வந்து அவங்க உயிரிழந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட உடலை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே தான் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தங்கச்சி வேற, அவங்களோட மரணத்துக்கு பிறகு அவங்களோட அக்காவான டோல்க்கு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு ரீலோகேட் பண்ணி விட்டதாக தான் சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ வெரா அண்ட் டோல்க் இவங்க வாழ்ந்துட்டு இருந்த வீடு வந்து மொத்தமாக கைவிடப்பட்டுதாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், அவங்க யூஸ் பண்ண கார், ஐ மீன் ஒரு விண்டேஜ் கார் வந்து அந்த வீட்டில் தான் வச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த மாதிரி விசிட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த இடத்த கேள்விப்பட்டு கொஞ்சம் பேர் போவாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ கேட்டவங்க ஃபீல் பண்ணவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்த மொத்தமாக இடிச்சு தள்ளிட்டு ஒரு புது பில்டிங் வேறு கட்டியிருக்காங்களா. ஸோ அதோட ஆவேசம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கக்கூடும். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருந்த வீடு வந்து தகர்த்துட்டாங்க மொத்தமாக. ஸோ அதனால் அவங்களோட கோபம் வந்து குறையவே குறையாது, ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சவங்க வந்து இதோட சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த இடம் எங்கே இதுன்னு தெரிஞ்சுன்னா நான் அந்த இடத்துக்கு போய் ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா. ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மூணாவது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கெம்கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் பெங்களூர், சரிங்களா. அந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிஸியான ஒரு ஏர்போர்ட் தான். ஸோ அந்த ஏர்போர்ட்டில் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைலட் வந்து அவங்களோட டியூட்டி முடிச்சு போகிற வழி நினைக்கிறேன். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஒயிட் சாரி, ஓகேங்களா, அந்த லேடி வந்து அவர்கிட்ட எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இவரும் உதவி பண்ணலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த உருவம் அப்படியே மறந்துருக்காமா, சரிங்களா. உண்மையிலேயே அந்த பைலட்டுக்கு வந்து அள்ளு விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து டக்குன்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு மைண்ட் செட்டில் வந்து டக்குன்னு யாரோ வந்து உதவி கேட்குறாங்க, நம்மளும் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு மறைஞ்சு போனாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு மைண்ட் செட் தான் அந்த பைலட்டுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாஃப்ஸ், அந்த இடத்துல ஏர்லைன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து அந்த லேடியை வந்து பல இடத்துல பார்த்ததாக சொல்கிறாங்க. அதாவது இந்த கார்கோ டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துல, அதுக்கப்புறம் பார்க்கிங் ஏரியாவில், அதுக்கப்புறம் எஸ்கலேட்டர்ஸ் அந்த இடத்துலலாம் வந்து அந்த லேடியை பார்த்துருக்காங்க தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தலையில்லாத உருவத்தையும் அந்த இடத்துல பார்த்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அது உண்மையா இல்லை என்னன்னு தெரியல. பட் நான் அதை பற்றி வாசித்த வரைக்கும் அதில் அப்படி தான் போட்டுருந்துச்சு. ஸோ வந்து இதை நம்பலாமா வேணாமா தெரிஞ்சவங்க கிழக்கமான் பண்ணுங்க, சரிங்களா. ஆக்சுவலி இதை பற்றி வந்து ஒரு மீடியாவும் கவர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த பற்றி ஒரு லோக்கல் மீடியா, ஐ திங்க் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு சொல்லிட்டு அந்த ஒரு மீடியா கவர் பண்ணதாக தான் அதில் போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. மேபி இப்போது எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட் அண்ட் இஸ் கோயிங் குட், ஐ திங்க் ஸோ. ஸோ அடுத்தது நாலாவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, விக்டோரியா ஹாஸ்பிட்டல் தாங்க, அதுவும் நம்ம பெங்களூர் தான். ஆக்சுவலி அந்த இடத்துக்கு நான் ஒரு அடி போயிருக்கேன், ஐ மீன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளெல்லாம் போனது கிடையாது, பார்க்கிங் பைக்கை பார்க் பண்ணுறதுக்காக போனேன், தண்ணிக்கன்னு போட வந்த மாதிரி நான் பைக்கை பார்க் பண்ணுறதுக்காக தான் போனேன். ஸோ நான் ஏன் எதுக்கு அந்த இடத்துக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து பெங்களூரு ஃபோர்ட் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு போய் பிளாகர்லேருந்து தான் வந்தேன் நான். ஸோ பைக்கு வந்து எங்கேயும் நிப்பாட்ட முடியல அந்த டைமில். ஸோ அங்கே பக்கத்தில் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே பக்கத்துலேயே பார்க்கிங் இருக்குது, அங்கே போய் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பைக் பார்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வாசிக்கிறேன் ஒரு பெரிய போர்டில் விக்டோரியா ஹாஸ்பிட்டல்னு, டக்குன்னு கேட்ட உடனே ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுங்க. ஏன்னா இந்த இடத்தையும் வந்து நம்ம தலைவர் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அது எந்த தலைவர்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவர் தாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவும் பாருங்கள், வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் நான் சொல்லியிருப்பேன், ஆக்சுவலி இந்த இடம் ஒரு பயங்கரமான இடம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் எனக்கு அந்த டைமில் பகலில் பார்க்கும்போது எதுவுமே பெருசாக தெரிலங்க, ஒரு நார்மலான ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் நைட் டைமில் தான் மேபி ஏதாச்சும் ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம், அது யாருக்கு தெரியும். ஸோ அப்படி என்னடா பேரநார்மல் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல என்னென்னா ஒரு உமன், சரிங்களா, இந்த மார்ச்சரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல, ஐ மீன் ஒரு ஒயிட் சாரியில் உமன், மோஸ்ட்டாக பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் சாரியில் தான் காட்டுவாங்க. அது என்னன்னு தெரில, படத்துலையும் சரி ரியாலிட்டிலையும் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் ஒரு பேயை பார்த்தது கிடையாது. பட்
ஒரே ஒரு வாட்டி ஒரு பிளாக் ஷேடோ பார்த்துருக்கேன். பட் இது யாரோட ஷேடோன்னு தெரியல, ஒரு மனுஷனோட ஷேடோவா இல்லை பேயோட ஷேடோவான்னு தெரியல. பேய்க்கு ஷேடோ இருக்காது இல்லையா? சாரி. அப்புறம் கமிங் பேக் டு த டாபிக், இந்த மார்ச்சரி பக்கத்தில் வந்து அந்த உருவத்தை நிறைய பேர் பார்த்துருக்காங்களாமா, அந்த ஒயிட் சாரியில் அந்த லேடி உருவத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்களாமா. அது மட்டும் இல்லை, சில பல மரங்களில் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி இருக்கிற மரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு மேலேயும் தெரியுமாமா அந்த உருவம். அது எனக்கு தெரில, அது எப்படி மரத்துக்கு மேலே போய் உட்காருன்னு தெரில எனக்கு. பட் நான் வாசித்த வரைக்கும் அதில் அப்படி தான் இருந்துச்சு. இதில் ஒரு ஃபன்னியான விஷயம் என்னென்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து அந்த உருவம், ஐ மீன் அந்த கோஸ்ட், அந்த கோஸ்ட் வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிருமாமா. அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு உருவத்தை கூட நிறைய பேர் பார்த்துருக்காங்களாமா, அது வந்து உட்காந்து வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்குமாமா, கத்திக்கிட்டு இருக்குமாமா, அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரில, ஏன்னா நான் வந்து பகலில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரில. ஏன்னா அவர் நார்மல் ஹாஸ்பிட்டலாக தான் இருந்துச்சு. பட் இது ஒரு உண்மையான கதையா இல்லை பொய்யான ஒரு பொருளையா என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம லிஸ்ட்ல 5வது இருக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா NH4, டோன்ட் ஸ்டாப் ஃபார் த பிரிட்டி கேர்ள். ஸோ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த NH4 சரிங்களா, ஒரு நேஷனல் ஹைவே, அதாவது பெங்களூரு டு மும்பை போகிறதுக்கான ஒரு ஹைவே தான் அந்த NH4 சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிறதுலே பெரிய ஒரு ஹைவே தான் கர்நாடகாவில் சரிங்களா. ஸோ நேஷனல் ஹைவேல அப்படி என்னடா பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருக்க போகுது அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிங்கன்னா நான் சொல்லிடுறேன், நீ அடுத்த முறை யாராச்சும் லிஃப்ட் கேட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக நிப்பாட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பண்ணுங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி நான் என்ன விஷயம் சொல்லிடுறேன், நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, நான் சொல்லிடுறேன் என்னென்ன. ஸோ இந்த நேஷனல் ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண் வந்து லிஃப்ட் கேட்கறதாகவும் அந்த லிஃப்ட் கொடுக்க வரவங்களை வந்து பயன்படுத்துறதாக தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து லிஃப்ட் கேட்கும், அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்கலன்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்ததும் டக்குனு மறைஞ்சு போயிருமாமா. டக்குன்னு இவரும் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு முன்னாடி அந்த உருவம் வந்து, அதாவது டிசப்பியர் ஆன அந்த உருவம் வந்து டக்குனு முன்னாடி நின்றுட்டு அப்படி ஏளனமாக சிரிக்குமாமா. அதை பார்த்து நிறைய பேர் பயந்துருக்காங்க தான் சொல்லணும் அந்த வழியில். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் யாருக்காச்சும் லிஃப்ட் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா நல்லா யோசிச்சுட்டு கொடுங்க சரிங்களா. ஏன்னா ராபரி நடக்குது, அப்புறம் வந்து இப்போ கூட சொன்ன ஒரு சம்பவம், ஸோ அந்த சம்பவம் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த டாப் 5 மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸில் உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த இடத்த போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா நானும் இந்த இடத்துக்கெல்லாம் போனது கிடையாது, பட் ஒரு நாள் போவேன் கண்டிப்பாக, வீடியோஸ் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் பட்டனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் சரிங்களா. ஸோ உங்கள் எல்லாரையுமே வந்து இன்னொரு புது வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் வைஷாக். பாய்.